ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சொல்லிப்போம். சர்வ வல்லமையும் இந்த இரக்கமும் உள்ள அன்பான இயேசுவாமி, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நீர் கொடுத்திருக்கிற பெரிதான கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, கர்த்தாவே, இந்த ஆராதனை தொடக்கம் இருந்து முடிவு வரை நீர் ஆளுகை செய்யும், உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். ஆவியானவரே, நீர் ஆட்கொள்ள வேண்டுமாக உம்முடைய பரிசுத்த கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். இதில் இணைந்து கொள்ளுகிற அனைத்து மக்களோடும் கூடேறும், தேவர்களை சந்தியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபங்கிற நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேளையில நாங்கள் ஒரு அருமையான ஒரு பாடலை நாங்கள் பாடுவோம். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்குதே, நேசர் என்னை தேடி வருவார் என்ற ஒரு அருமையான பாடல். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். இரண்டாலென்றும் வீழ்த்தியிருப்பேன், உம் வருகை வரை
அன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன் உம் வருகை வரை நான் காத்திருப்பேன் என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிப்போம். அன்பான இயேசுவாமி, உம்முடைய வார்த்தைகளை தியானம் பண்ணும்படியாக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். அடியேன் உமது சிலுவை நிழலுக்கு பின்பாக நீர் மறைத்துக் கொள்ளும் அழியாத நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களோடு பேசும் சுவாமி. ஏற்ற வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி தார, எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசும் கர்த்தாவே, நாங்கள் யாவரும் கேட்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ஆமென். இன்றைய காலத்திலே அநேக மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து சிந்தை உள்ளவர்களாக, எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆர்வம், அதை அறிந்து கொள்வதற்காக எடுக்கப்படுகிற பல முயற்சிகள், பலர் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி ஜோசியர்களிடத்திலே போய் தங்களுடைய கைகளை நீட்டி என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை பார்த்து சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய கடந்த காலங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, நிகழ்காலம் எப்படி இருக்கப் போகிறது, எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்று அறிந்து கொள்வதற்கு பலர் காண்டம் பார்க்கிறதற்கு அல்லது வாசிக்கிறதற்கு முற்படுகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எல்லா மக்களுடைய இருதயங்களிலும் என் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது என்ற கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவை எதிர்காலத்தை குறித்த சிந்தை எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இருக்கிற ஆர்வத்தினாலே அவன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஆகவே இன்றைய நாளிலே உன் எதிர்காலம் எப்படி என்கின்ற ஒரு தலைப்பிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்திலே நாங்கள் ஆபிரகாமை குறித்து கூறப்பட்ட காரியங்களை நாங்கள் யாவரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பெரிய நெருக்கடியும் பிரச்சனைகளும் வருகிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 13 அதிகாரம் 5-9 வசனங்கள். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். இங்கே நாங்கள் பார்க்கிற போது ஆபிரகாம் வாழ்க்கையிலே தேவன் ஆபிரகாமை அழைத்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். உன்னுடைய வீட்டை விட வேண்டும், உன் தேசத்தை விட வேண்டும், எல்லாவற்றையும் விட்டு நான் காண்பிக்கிற இடத்துக்கு நீ போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. ஆகவே
அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து போகிற மனுஷனாய் ஆபிரகாம் இருந்தார். அவனோடு கூட லோத்துவும் பயணப்படுகிறார். அவன் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, தங்களுடைய இருப்பிடத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, வீட்டை விட்டு, உறவுகளை விட்டு போகிறார்கள். இப்பொழுது வாழ்க்கையிலே அவர்களிலே அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிறது. அந்த இருவருக்கும் உண்டாகின பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிற போது எதன் நிமித்தமாக பிரச்சனை வந்தது என்று நாங்கள் ஆராயும் போது அவர்கள் எகிப்திலே போய் குடியிருந்து அங்கே அநேக காரியங்களை அவர்கள் சம்பாதித்து மிருக ஜீவன்களை எல்லாம் அவர்கள் ஏராளமாக கொண்டு அவற்றை பராமரிப்பதற்கான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் என்று சொல்லி இவ்விதமான நிறைவான ஆசீர்வாதங்களோடு ரெண்டு பேருமே வருகிறார்கள். ரெண்டு பேரும் வருகிற போது இப்பொழுது உண்டாகக்கூடிய ஒரு பிரச்சனை யாருக்குள்ளே வருகிறது என்று கேட்டால் லோத்துவினுடைய மந்தை மேய்க்கிற மக்களுக்கும் ஆபிராமுடைய மந்தை மேய்க்கிற மக்களுக்கும் இடையிலே உண்டான ஒரு போட்டி. அங்கே அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் இப்பொழுது இந்த இருவருடைய தலையீடுகள் வர ஆரம்பிக்கிறது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்காக அவர்கள் ஒரு முடிவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இவ்வளவு காலமும் ஒன்றாக இணைந்து பயணித்தவர்கள், ஒன்றாய் ஜீவித்தவர்கள், ஒன்றாய் சொத்துக்களை உருவாக்கினவர்கள், இப்பொழுது அவர்களுக்குள்ளே உண்டான ஒரு மனக்கசப்பு அல்லது ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, வாக்குவாதம். அப்ப இவைகளின் நிமித்தமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ பிரிந்து போகிறதென்றால் பிரிந்து போகலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எந்த பக்கம் போகிறியோ அந்த பக்கத்துக்கு நீ போகலாம் என்று சொல்லுகிறார். நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன், நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன். அப்போ இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய ஒரு செயல்பாடை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். எள்ளளவும் பிரச்சனை இல்லாதபடி இது சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்பதை உணர்ந்து இப்பொழுது லோத்து இடத்திலே சொல்லுகிறான், நீ முதலாவது நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதை நீ தெரிந்து கொள், உனக்கு அந்த முதல் முன்னுரிமையை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறார். இப்பொழுது அந்த லோத்து என்ன செய்கிறான், அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அந்த தீர்த்து வைப்பதற்காக எடுக்கப்பட்ட அந்த முயற்சி, இப்பொழுது அவன் அதை பார்க்கிறான், இப்பொழுது என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பது லோத்துவனுடைய எண்ணமாயிருந்தது. அவனுக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் இருந்தார்கள். அவன் இப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமானாக அவன் இருக்கிற போது இன்னும் எனக்கு இருக்கக்கூடிய இந்த மந்தைகளை எல்லாம் மேய்ப்பதற்கும் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொண்டு போய் விருத்தி செய்வதற்கும் என்ன செய்யலாம் என்று சொல்லி அவன் பார்க்கிற போதுதான் அங்கே அவன் ஒரு காரியத்தை அவனுடைய கண்களிலே அது படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் பாருங்கள், எவ்வளவு ஒரு ஞானமாக சமாதானமாக ஒரு விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறார். ஆனபடியினாலே தான் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 5:9 சொல்லுகிறதே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இப்ப லோத்துவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததினாலே இப்பொழுது அவனுடைய எண்ணம் எப்படி போகிறது என்பதை ஆதியாகமம் 13:10-11 அங்கே சொல்லுகிறது. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்பொழுது அவன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பார்த்தபோது அவனுடைய மிருக ஜீவன்களை வளர்ப்பதற்கு நீர்வளம் தேவை, பயிர் தேவை, புல்லுகள் தேவை, அந்த பந்தைகளை மேய்ப்பதற்கான எல்லா விதமான காரியங்களும் அங்கு தேவையாய் இருந்தபடியினாலே அதை அவன் நோக்கி பார்த்தபோது அது செழிப்பான இடம் என்று சொல்லி அதை கண்டு அங்கே போக அவன் ஆர்வமாக இருந்தான். அவன் லோத்து தன்னுடைய எதிர்காலத்தை அவனுடைய பார்வைக்கு அழகாய் தோன்றியதும் வளங்கள் நிறைந்ததுமான ஒரு இடத்தை தெரிவு செய்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவன் தெரிவு செய்த அழகான இடம் ஏற்கனவே பாவத்தில் மூழ்கிய ஒரு இடமாக இருந்தது என்பதை வேதத்தின் ஊடாக நாங்கள் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 13:13 சொல்லுகிறது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ லோத்து தெரிந்து கொண்ட இடம் நீர்வளம் இருந்தது, மந்தைகளை மேய்ப்பதற்கான எல்லா சூழலும் இருந்தது, அவைகளை அவன் பார்த்தான். ஆனால் அவர்கள் போய் வாழப்போகிற தேசம் ஏற்கனவே பாழான தேசம் என்பதை அறியாதவனாக அவன் அந்த இடத்துக்கு போகிறதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிற போது பொறுமையாயும் அன்புடனும் பரிவுடனும் சமாதானத்துடனும் முடிவெடுத்த ஆபிரகாமுடைய எதிர்காலத்தை கர்த்தர் சிறப்பாக்கினார் என்பதை நாங்கள் வேதத்தின் வழியாக நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு விசாலமானதும் தெளிவானதுமான ஒரு எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொடுப்பதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அங்கே நாங்கள் பார்க்கிற போது ஆதியாகமம் 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் கண்களை நீ ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த இடங்களை 4 திசைகளையும் நீ நன்றாக நோக்கி பார் என்று சொல்லுகிறார். இங்கே 2 விதமான முக்கியமான காரியங்கள் உண்டு. நீ ஒன்றை கண்டு அதை சென்று அடைய முன்வர வேண்டும் என்கின்ற ஒரு விவரம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாமே, நீ என்னத்தை காண்கிறாய்? பார்த்துவிட்டு இருக்கும்படி சொல்லவில்லை. 4 திசைகளையும் நீ பார் என்று சொல்வது மட்டுமல்ல, அவைகளை நான் உனக்கு முன் சந்ததிக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று அநேகர் காண்கிறார்கள், பார்க்கிறார்கள், அப்படியே இருந்து விடுகிறார்கள், செயல்படுவதில்லை. நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் செயல்படுகிறவர்களாக மாற வேண்டும். செயல்படுகிற ஒரு வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவ வசனத்தை கேட்டுவிட்டு அப்படியே இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதையும் பாருங்கள். அங்கே ஆதியாகமம் 13:17 நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ
அம்மட்டம் நடந்து திரி, உனக்கு அதை தெரிவேன். என்ன வேடிக்கையான ஒரு விஷயம் பாருங்க. நீ சும்மா இருக்க கூடாது, நீ நாலு திசைகளை நோக்கிப்பார். ஆனா நோக்கி பார்க்கறது மட்டுமல்ல, இந்த நான்கு திசைகளிலேயும் நீ நடந்து திரிய வேண்டும். சும்மா இருக்கக்கூடாது, நடந்து திரிய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அவன் என்ன கருமையானவளே, நீ சரியான காரியத்தை காண்கிறாயா? அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஆபிரகாமுக்கு முன்பாக நான்கு திசைகளிலும் உள்ள தேசங்களை கண்டார், அதை உனக்கு தருவேன் என்றார். எல்லாம் நல்லதுதான், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவன் இருக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லிவிட்டு அவன் இருக்கவில்லை. அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்திலே அதை உனக்கு தருவேன் என்று சொன்னது எல்லாம் நல்லதுதான், ஆனால் தேவன் நீ காண்கிறதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ சும்மா இருக்க முடியாது. என கருமையானவர்களே, தேவன் சில காரியங்களை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு முன்பாக வைக்கிற போது நாங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காரியத்தை அவர் முன்வைக்கிறார். அப்போ நாங்கள் சும்மா இருக்க முடியாது, நாங்கள் செயலாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறார், வாக்கு தத்தத்தை தருகிறார், செயல்பட வேண்டியது நீயும் நானும். அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அவை நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை என்ன? நடந்து திரி, அதாவது செயல்படுகிறவனாக நீ மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அழைப்பாக இருக்கிறது. எரேமியா முதலாவது அதிகாரம் நாலாம் ஐந்தாவது வசனம், கர்த்தருடைய வார்த்தை எனக்குண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உனக்கு ஒரு வேலை இருக்கிறது. நீ பிறக்கும் முன்பே தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உனக்கு தரப்பட்டிருக்கிற வேலை, உனக்கு இருக்க வேண்டிய இலட்சியம், இவைகள் எல்லாம் மிகவும் முக்கியமானது. ஏதோ யதார்த்தமாக நீ உலகத்திலே வந்து பிறக்கவில்லை, நீ ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ தேவன் உன்னை கருவிலே கண்டவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதை நீ புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது அவசியம். நாம் அதை செய்யாவிட்டால் அதன் மூலமாக அனைவருமே பாதிக்கப்படுகிற சூழ்நிலை உருவாகும். அவை நீ அதை செய்யாவிட்டால் தேவன் அதனை வேறு ஒருவருடைய கையிலே அவர் கொடுத்து விடுவார் என்பதையும் நாங்கள் மறந்து விடக்கூடாது. இப்ப எரேமியா என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் சொன்னபோது, அவன் இளைஞனாக இருந்ததினாலே அவன் சொன்ன வார்த்தை எதிர்மறையாக இருந்தது. அவன் என்ன சொல்லுகிறான், எரேமியா முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே, அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். அப்ப அவன் சொல்றான், நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அனுபவம் இல்லை. அவன் சொல்லுகிறான். அதுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, எரேமியா 1:7, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயா. அப்ப தேவன் என்ன கட்டளை இடுகிறாரோ, கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேச வேண்டும். நீ சின்னவனாய் இருக்கலாம், இளையவனாய் இருக்கலாம், யாராய் இருக்கலாம், தேவன் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை அவர் அபிஷேகம் பண்ணி உன்னை அனுப்புகிற போது நீ அதற்கு செவிசாய்த்துத்தான் ஆக வேண்டும். அவன் என கருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்திருக்கிறார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். எனக்கு வேத அறிவில்லை, எனக்கு தெரியாது, முடியாது என்று சொல்லாதே. கர்த்தர் என்ன பேச சொன்னாரோ அதையே பேச வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறதை மட்டும்தான் பேச வேண்டாம், சொல்லாததை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இன்று அநேகர் சொல்லாததை தான் அதிகமாக பேசுகிறார்கள், தேவனுடைய வார்த்தையை, தேவன் சொல்லுகிறதை பேச மறந்து விடுகிறார்கள்.
அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எரேமியா முதலாம் அதிகாரம் 8-11 வசனம் சொல்லுகிற, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவுக்கவும் கட்டவும் நாட்டவும், உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்குண்டாகி, அவர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதும மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். ஆண்டவர் எரேமியாவோடு பேசுகிறார், நீ என்னத்தை காண்கிறாய், அவன் கண்ட காரியத்தை சொல்லுகிறார். அங்கே என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் ஒன்றையும் காணவில்லை என்று சொல்லி இருந்தால் எப்படி இருந்திருக்க? சிந்தித்து பாருங்கள். சிலருடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. ஏதாவது நடந்தால் பார்க்கலாம் என்று சொல்லுகிற மக்கள், ஏதாவது ஒன்று நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன், அது கிடைத்தால் பார்க்கலாம், இப்படியான எண்ணம் உள்ள மக்கள் ஏராளம் உலகத்திலே உண்டு. ஆனால் உலகத்துக்குரிய எதிர்காலத்தை குறித்த சிந்தையுடைய மக்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் நித்தியத்துக்குரியவைகளாக இருக்க முடியாது. அவர்தான் எரேமியா என்னத்தை காண்கிறார் என்கிற போது வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொன்னார். அவர் இது சற்று விளக்கமாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், துளிர்விட்டு முளைக்கும் வாதுமை மரத்தினுடைய கிளையை காண்கிறேன், இதுதான் பொருள். அப்போ வாதுமை மரம் துளிர்விட்டு முளைக்கக்கூடிய ஒரு கிளை, அதை அவன் காண்கிறான். ஆவியிலே அவன் அதை பார்த்தான். அதாவது குளிர்காலம் முடிந்த பின்பு துளிர்விட்டு முளைக்கின்ற ஒரு காலம். அந்த காலத்தை அவன் தூர நோக்கோடு கூட பார்க்கிற ஒரு காரியத்தை நாங்கள் காண்கிறோம். இது ஒரு வளர்ச்சியின் காலம். குளிர்காலத்திலே எதையுமே காண முடியாது. இலைகளெல்லாம் உதிர்ந்து காய்ந்து போன நிலையிலே குளிர்காலத்திலே நாம் எதையுமே காண முடியாதபடி பசுமை இல்லாமல் வறண்டிருப்பது போன்ற சூழ்நிலைகளிலே இருக்கும். அதன் மத்தியிலே அவன் ஒரு புதிய ஜீவனை, ஒரு வளர்ச்சியை, ஒரு கிரியையை, ஒரு நிறைவேறுதலை, ஒரு மாற்றத்தை அவன் காண்கிறான். அவனுடைய கண்களிலே அவன் கண்ட அந்த தரிசனமானது வித்தியாசமான ஒரு எதிர்காலத்தை குறித்த, ஒரு வளர்ச்சியை குறித்து, ஒரு வறட்டு போன சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த காலத்தின் அடுத்த கட்டத்தை அவன் பார்க்கிறான். குளிர்காலத்துக்கும் வசந்த காலத்தை பார்க்கிற ஒரு அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவை குளிர்காலம் முடிந்து வரப்போகிற வசந்த காலத்தை குளிர்காலத்திலே அவன் எதிர்நோக்குகிறான். அடுத்த கட்டம் வசந்த காலம் வரும் வரையின் காத்திருந்து, இதோ வசந்த காலம் என்று சொல்ல வேண்டாம் என்று அனைவருக்கும் அதை பற்றி நன்றாக தெரியும். நாம் எதையாவது பார்க்க வேண்டும், நாம் எதையாவது சொல்ல வேண்டும். எதிர்மறையாக எரேமியா பேசினான், அப்படி பேசாதே என்றார் ஆண்டவர். ரோமர் 4:17 வசனம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், வாய்க்காத ஒன்றை போல அது இருந்தாலும், மரித்தோரை உயிர்ப்பிக்கின்ற நம்முடைய தேவன், இல்லாதவைகளை இருக்கிறது போல காணச் செய்கிற தேவன், வழி இல்லாத இடத்திலே வழியை உருவாக்கி கொடுக்கிற தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்று உலகத்திலே அநேக உபதேசங்கள், அநேக போதனைகள் உண்டு. நாம் யாரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதில் சரியான தீர்மானம் உடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு வாழ்கிறவனுடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்கும்.
எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு வாழ்கிறவனாக இருக்க வேண்டியது அவசியம். நாம் சாத்தானோடு ஒத்து போவதை பார்க்கலாம், தேவனோடு ஒத்து போவதே மிகவும் நன்மையானது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைய காலங்களிலே அநேக ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், அநேக சபைகள் வஞ்சிக்கப்படுகிறது. சத்ருவினுடைய பிடிகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும். வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாயிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11:22-23 வசனங்கள், இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே விசுவாசிக்கும் போது நாம் ஒன்றை காண்கிறோம், முன்னே சொன்ன அதே போன்ற காரியம்தான். நாம் எதையாவது பார்க்க வேண்டும், நாம் எதையாவது சொல்ல வேண்டும். எதையாவது பார், எதையாவது சொல். தடையா இருப்பதை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு, மலையை பற்றி பேசாதே. ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை, மலையை பற்றி பேச சொல்லவில்லை, மலையை பார்த்து பேசும்படியாகத்தான் சொன்னார். வேதம் அப்படியாகத்தான் சொல்லுகிறது. அநேகர் மலையை பற்றி பேசுகிறார்கள், அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில சந்தித்த பல அனுபவங்களை பற்றி பேசுகிறார்கள், பயங்கரமான சூழ்நிலைகளை பற்றி பேசுகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு பெரிதாக இருக்கிறதே தவிர, மலையோடு பேசும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். பிரச்சனைகளை, தடைகளை பார்த்தார்கள், அதை பற்றி தான் பேசுகிறார்களே தவிர மலையை பார்த்து பேசவில்லை. மார்க்கு 5:25-28 வசனங்கள், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று அவள் தன்னுடைய இருதயத்திலே அவள் சொல்லிக் கொண்டிருந்தாள். அந்த ஜனக்கூட்டத்தின் அருகே செல்லும் போது அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் தெரியுமா? நீ அவரை தொடாதே, நீ போய்விடு, உனக்கு வியாதி, சுகம் கிடைக்காது என்று சொல்லி ஒருவேளை தடை செய்கிறவர்களாக இருப்பார்கள். குருடன் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்ட போது என்ன சொன்னார்கள்? அவனை சத்தம் போடாது என்று சொல்லி அவனை அதட்டினார்கள் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே அந்த பெண் ஒன்றைத்தான் கண்டாள், ஒன்றைத்தான் பேசினாள். நான் இயேசுவிடம் சென்றால் சொஸ்தமாவேன். அதுவே அவளுடைய கவனமாக இருந்தது. கண்களை அதன் மேல் வைத்து அறிக்கை செய்தாள், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லப்படுகிற அவருடைய அந்த அவளுடைய அந்த விசுவாசம், அவருடைய வஸ்திரங்களையாவது தொட்டால். பாருங்க, அந்த வஸ்திரத்தை தொட்டாலே அவர் என்ன தொட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவருடைய வஸ்திரம் ஒரு ஓரத்தை தொட்டாலே போதும், நான் குணமடைவேன் என்று சொல்லுகிற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை அவளுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அவள் போனது மட்டுமல்ல, அதை அவள் செயல்படுத்தினாள். எனக்கு அருமையானவளே, வியாதியா, மலையை பார்த்து பேசு. உனக்கு மலை போல இருக்கிறது எதுவோ அதை பார்த்து பேசு, மலையை பற்றி பேசாதே. சுகம் கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு. அவள் சொல்லிக்கொண்டிருக்கவில்லை, அவள் செயல்பட்டாள் என்று பார்க்கிறோம்.
பன்னிரண்டு வருட கால வியாதியோடு அவரை தேடி வந்தாள், சுகத்தை பெற்றுக் கொண்டாள் என்று நாம் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள். உன் எதிர்காலம் வியாதியோடும் துன்பத்தோடும் பிரச்சனைகளோடும் தான் இருக்க வேண்டுமா? சிந்தித்து பார். இன்று நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கையிட்டு அவரை தேடி வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்பொழுது தேவ மகிமையை விடுதலையை உன்னால் காண முடியும். உன் எதிர்காலம் நன்மை உள்ளதாக மாற்றமடையும். இன்று உலகத்திலே பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் நியாய தீர்ப்புகளும் ஏளனமும் அதிகம் இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாரும் நல்லதையே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாமோ நம் பெருமையை விழுங்கிவிட்டு முந்தி மன்னிப்பு கேட்க தயங்குகிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற தற்பெருமை, எங்களுக்குள்ளே இருக்கிற அகந்தை, அகங்காரம், தலைக்கனம், இன்றைக்கு இவைகள்தான் தேவனுடைய சபைகளுக்குள்ளே தாண்டவம் ஆடுகிறது. கர்த்தருக்கு பயமில்லை, கர்த்தரை குறித்ததான பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு உலகத்திலே இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன விதமான போராட்டத்தோடு நீ இருக்கலாம், இன்றைய தினம் ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ சும்மா இராதே, கர்த்தருடைய வார்த்தையின்படியாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நீ முயற்சி செய். இது யாருடைய தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, மற்றவர் தயவு, அதாவது மற்றவர்கள் தவறு செய்தாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சமாதானம் வேண்டும். அவ்வளவுதான், நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எங்களுக்குள் ஒரு சமாதானம் வேண்டும். எங்களை எதிர்க்கிறவர்கள் ஏராளம் இருக்கலாம், எங்களை விரும்பாதவர்கள் நிறைய இருக்கலாம், வேலைத்தளத்தில் இருக்கலாம், வீட்டில் இருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் எப்படி இருந்தாலும் நீ பரவாயில்லை, நீ ஆண்டவரோடு இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அதை மட்டும் சிந்தித்துப்பார். நாம் பெருமை கொண்டு போரிடுவதை விட சமாதானம் கொண்டு தாழ்மையாய் இருப்பது மிகவும் நல்லது. ஆபிரகாம் சமாதானத்தோடு பொறுமையாய் விட்டுக் கொடுத்தான். கர்த்தர் ஆபிரகாமை விசாலத்திலே வைத்தார். ஆபிரகாமின் எதிர்காலம் மாறியது. எரேமியா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொன்னபடி செய்தான். கர்த்தர் அவனுக்கு வைத்திருந்த எதிர்காலத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 12 வருடம் வியாதிப்பட்ட பெண்ணின் எதிர்காலம் மாறியது. அருமையானவர்களே, இன்று நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்பது வேத வாக்கியங்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் லோத்து தெரிந்து கொண்டது போல எதிர்காலத்தையா சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம்? வேண்டாம். செழிப்பு, அதுதான் வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? உன்னை அழைத்துவிடும். கர்த்தர் உன்னை செழிப்பாக வைக்கும்படியாக நீ கர்த்தரிடத்திலே உன்னை ஒப்புக்கொடு. ஆபிரகாமை போல, எரேமியாவை போல, வியாதிப்பட்ட பெண்ணை போல செயல்படுகிறவர்களாய் மாறுவோம். உன் எதிர்காலம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். உன் எதிர்காலத்தை குறித்து நீ மற்றவர்களிடம் போகாதே, கர்த்தரிடத்திலே போ. ரெபேக்காள் தன்னுடைய கர்ப்பத்திலே மோதல் உண்டானது என்று அறிந்தபோது கர்த்தரிடத்திலே போனாள், கர்த்தரிடத்திலே விசாரித்தாள். கர்த்தர் சொன்னார், ரெண்டு ஜாதிகள் உன்னிலிருந்து புறப்பட போகிறது. வெளிப்படையாய் சொன்னார். எனக்கு அருமையானவளே, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ சொல்லும்படியாய் நட. அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நீ கீழ்ப்படி. உன்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது.
எந்த எதிர்காலம் எங்கே என்று சொல்லி நீ ஓடாதே. உன் எதிர்காலம் கர்த்தரிடத்திலே இருக்கிறது. உன் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை நீ வாசி தியானம் பண்ணு. அவருடைய வார்த்தைகளை அதிகமாக்குகள். உன்னுடைய இருதயத்தை ஆண்டவரோடு ஒன்றாக்கி இணைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஒப்பு கொடுப்பாயா? அன்பான இயேசுவாமி, இன்றைய கேட்ட உன்னுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று ஒவ்வொரு மனிதர்களும் என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஏக்கத்தோடு வாழ்கிறார்கள். லோத்துவினுடைய ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற போது, ஆபிரகாம் விட்டு கொடுப்போடு, அன்போடு, பரிவோடு அவனுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுத்து, நீ எதை முன்னுக்கெடுக்கிறாயோ அதை நீ தெரிந்து கொள். அவன் தெரிந்து கொண்ட இடமோ பாழாய்போன தேசம். இந்த உலக ஆஸ்தி, உலக செல்வம், விளக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுத்து வளமான பூமி என்று செல்ல போகிற இடம் அது நமக்குரியதல்ல. ஆபிரகாம் கர்த்தருக்கு என்று முன்னுரிமை கொடுத்தான். கர்த்தர் ஆண்டவர் சொன்னபடி அவன் செய்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல நாங்கள் செயல்பட எங்களை திருவிதாகம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தை ஜெபங்க கூற நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் இன்னொரு அருமையான ஒரு பாடல், எந்த எதிர்காலம் உந்தன் கரத்திலே என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள். எந்த எதிர்காலம் உந்தன் கரத்திலே, நீர் அனுமதியாமல் ஒன்றும் அணுகாதே. எந்த எதிர்காலம் உந்தன் கரத்திலே, நீர் அனுமதியாமல் ஒன்றும் அணுகாது. ஜீவானோ மரணமோ உம்மை நம்புவேன், உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். துவக்கமும் முடிவும் நீர்தானையா, உம்மை மட்டும்
சார்ந்திருப்பேன். துவக்கமும் முடிவும் நீர்தானையா, உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். எந்த எதிர்காலம் உந்தன் கரத்திலே நீர் அனுமதியாமல் ஒன்றும் அணுகாதே. எந்த எதிர்காலம் உந்தன் கரத்திலே நீர் அனுமதியாமல் ஒன்றும் அணுகாதே. அன்பான இயேசுவாமி, உலகம் முழுவதும் ஆண்டவரே பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லுகிற போது, அழிவுகள் சிதைவுகள் உண்டாயிருக்கிற போதும், ஆண்டவரே இந்த நோயில் இருந்தும் பிணியில் இருந்தும் எல்லா மக்களையும் விடுவித்து எல்லா நாடுகளும் தேசங்களும் சமாதானமாயிருக்க என் கிருபையாய் வழி நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஆலய பிரகாரங்களில் கூடி உம்மை ஆராதிக்க துதிக்க ஏற்ற காலத்தை நேர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவனுடைய பிடியில் இருந்து எல்லா மக்களையும் விடுவித்து காத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிப்படைய உதவி செய்ய வேண்டுமாக பரிசுத்தாமியானவரை ஒவ்வொருவரையும் ஆளுக செய்ய பணி நடத்தும். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புப்படுத்தி ஜெபம் பண்ணிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தேற்றவாளனாகிய பரிசுத்தாமியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்தின தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இன்று நிறைவாய் தங்குவதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வாதமாக்கி வழி நடத்துவாராக. நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் இந்த செய்தியை கேட்க உற்சாகப்படுத்துங்கள். இதை ஒரு கர்த்தருடைய ஒரு சுவிசேஷ பணியாக நீங்கள் யாவரும் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு இது அறியப்படுத்துங்கள். கர்த்தர் தான்